பூண்டி கலைவாணன் என்ன சொல்லுங்க? மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, திருவாரூர் சட்டமன்ற தொகுதியை உள்ளடக்கிய திருவாரூர் நகர பகுதியில் தொடர்ந்து 9ஆம் தேதி முதல் இன்று வரை வாந்தி பேதி போன்ற தொற்று நோய்களால் பல்வேறு பகுதிகளில் உள்ள மக்கள், அதாவது திருவாரூர் நகரத்தின் ஒட்டுமொத்த நகரத்தில் உள்ள மக்கள், அது தவிர திருவாரூர் நகரத்திற்கு வேலை வாய்ப்பு தேடி வரும் மக்கள், அங்கு திருவாரூரில் குடிநீர் பருகியவர்கள், அங்கு நோயை தொற்றுங்கிறது தொடர்ந்து பரவிக்கொண்டிருக்கிறது. இதற்கு இந்த அரசு என்ன நடவடிக்கை எடுத்துள்ளது என்பதை அறிய விரும்புகிறேன். பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் குறிப்பிடுகின்ற அந்த பகுதியில் ஒரு ஏடிடி என்று சொல்லக்கூடிய அக்யூட் டைரியல் டிசீஸ் ஒரு அந்த வயிற்று பேதியினுடைய ஒரு சின்ன அவுட் பிரேக்கு. அது வந்து அதுக்கப்புறம் உடனே பொது சுகாதாரத்துறை அதிகாரிகள் அங்கே ஆய்வு நடத்தி அது ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த அம்மையர்பட்டி என்று சொல்லக்கூடிய குடிதண்ணீர் குழாயில் ஏற்பட்ட அது ஒரு லீக்கேஜ். உடனடியாக அந்த லீக்கேஜை நம்ம சரி செஞ்சிட்டோம். மொத்தம் 33 பேருக்கு வந்து அந்த வயிற்று பேதி ஏற்பட்டது. அதில் 10 பேர் வந்து தற்பொழுது திருவாரூர் மருத்துவக் கல்லூரியில் நலமோடு இருக்கிறாங்க. 5 பேர் தனியார் மருத்துவமனையில் நலமோடு இருக்கிறாங்க. மேற்கொண்டு அங்கே நோய் தொற்று எதுவும் பரவவில்லை. அங்கே ஸ்டாட்டிக்காக நம்ம வந்து மருத்துவர்கள் செவிலியர்கள் டீம் அங்கே போட்டிருக்கிறோம். சட்டமன்ற உறுப்பினர் இந்த கோரிக்கையை சொன்ன உடனே கூடுதல் கவனத்தோடு அங்கே தேவையான அரசு எல்லா நடவடிக்கையும் எடுத்திருக்கு. அதனால் அங்கே வேறு எந்த விதமான நோய் தொற்றும் இல்லை. தேவையான நடவடிக்கை அரசு எடுத்திருக்கிறது. பாதிக்கப்பட்டவர்கள் நலமோடு இருக்கிறார்கள். நோய் தொற்று உருவான அந்த இடமும் முற்றிலுமாக அதை வந்து நம்ம வந்து சரி செஞ்சிட்டோம் என்பதை பேரவைத் தலைவராக உறுப்பினருக்கு தெரிவித்துள்ளார்.